பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க, அதை ஒருவன் தீட்டாமற் போனால், அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். கைகளுவை தலையிலுயா சொல்லுவோமா? ஹலெலூயா, ஹலெலூயா. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க, அதை ஒருவன் தீட்டாமற் போனால், அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அவன் தன்னுடைய வேலையில் அந்த இருப்பு ஆயுதத்தை வைத்து, கோடாரி, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு ஆக்ஸ், கோடாரி, கோடாரியை வைத்திருக்கிறவன் அது மழுங்கலாயிருக்கும் பொழுது தீட்டாமற் போனால் அவன் அதிக பலத்தை பிரயோகம் பண்ணணும். மழுங்கலாக இருக்கு, தீட்டலை, சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி சாணம் பிடிச்சா அப்படி பெர்ஃபெக்டாக ஷார்ப்பாக மாறிட்டா மரத்தை வெட்டும்போது ஒரு சில குறிப்பிட்ட வெட்டுகளை விழ வேண்டியதை மழுங்கலானதாக இருக்கும்போது கொண்டு போய் ஷார்ப்பாக இல்லாததாக வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னா உங்கள் பலந்தான் அதிகமாக போகும், கை காலெல்லாம் உழையும் நைட்டில் நீங்கள் அந்த வேலை செய்யும்போது. ஒருவன் அந்த இருப்பு ஆயுதத்தை மழுங்கலாக இருக்கும்போது தீட்டாமற் போனால் இப்படி தான் அதிக பலத்தை பிரயோகம் பண்ணணும். இது மாதிரி தான் மக்களெல்லாம் இருக்கிறாங்கன்னு கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னன்னா தங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க. எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தரை தேடி அறிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஞானம் இல்லை. என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஞானம் இல்லை. எதையும் செவையாய் செய்கிறதற்கு ஞானமே அவசியம். எதையும் செவையாய் செய்து முடிப்பதற்கு ஞானமே அவசியம். கோடாரிக்கு ஷார்ப்னஸ் அவசியம் போல மனுஷனுக்கு ஞானம் தேவை. சரி, கர்த்தரை தேடி அறிகிறதற்கு ஞானம் தேவை. உன்னுடைய வீட்டிலே ஒரு காரியத்தை செய்யணும், அதனால தான் எழுதப்பட்டிருக்கு ஒரு காரியத்தை. ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செவையாய் செய்கிறதற்கு ஞானம்தான் பிரதானம். ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆயுதத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது மழுங்கலாயிருக்க அப்படின்னா இந்த ஆயுதம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆயுதம், ரெகுலராக நம்ம பயன்படுத்தினால தான் மழுங்கி போயிருச்சு. புரியுதா புரியலையா? அது என்ன? நன்மை தீமையை வேறு பிரித்து பார்க்கிற ஞானம். நன்மை தீமை, இந்த ஆக்ஸ் என்பது என்ன, நன்மை தீமை என்னதுன்னு வேறு பிரிக்கத்தக்க ஞானம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை தீமை அறியும் வரைக்கும் அவர் அழகாக அந்த நன்மை இது இது தீமை இதுன்னு அறிந்து அவளை சிறுப்பிள்ளை பிராயத்தில் வளர்ந்து நாசரேயத்தில் அழகாக வளர்ந்து அவர் ஒரு நேரத்தில் அறிந்து கொள்ளுகிறார் இதெல்லாம் தவறு இது சரி என, ஒரு கபடற்ற ஒரு பிள்ளையாக பிறந்து வளர்ந்து வந்து அதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறார். நம்ம இந்த பூமியில் வளரும்போது அப்படித்தான் பலவிதமான காரியங்கள். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, பின்பதாக வாலிபராகும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு காரியம் வருகிறது. என்ன, எது நன்மை எது தீமைன்னு தெரியுது. அதில் சில வாலிபர் துணிகிறாங்க, எது தீமையும் தெரிஞ்சாலும் அந்த தீமையை செஞ்சாலும் நம்ம எப்படியும் வாழலான்ற ஒரு எண்ணம் வந்த உடனே தீமையில் துணிகரமாக ஓடுறாங்க. கத்தர் சில நேரம் அவங்கள வேடிக்கைக்குள்ளாக்குகிறார், பாடுகளை தங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாலிபர் பின் நாட்களில் சுமக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ எந்த காரியத்தையும் செவையாய் செய்ய ஞானம் அவசியம். என்ன ஞானம்னா நன்மை எது தீமை எது அந்ததை பிரித்து வேறு பிரித்து பார்க்குற பகுத்தறியும் ஞானம். பகுத்தறிகிற ஞானம் அது நமக்கு வேணும். அதை தான் ஆக்ஸ். அது குறையும் போது தான் பாவத்தில் விழுறாங்க. ஆயுதம், இருப்பு ஆயுதம் ஆக்ஸ், அது மழுங்கலாயிருக்க, அவன் தீட்டாமற் போனால் அவன் அதிக பலத்தை பிரயோகிக்கணும். அப்போ நீங்கள் என்னன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஷார்ப்பாகாமல் ஓடுற டல் ஸ்பிரிட்டோட ஓடுற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. தொழில் செய்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் டல்லாக அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, தினமும் காலையில் எந்திரிச்சு அப்படியே ஒரு செயினாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், வா என் சமூகத்துக்கு வா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், என் சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணு, பின்பு நீ உன் தொழிலை செய்ய புறப்படு, அப்பொழுது நீ ஷார்ப்பாக இருப்ப, முந்தின காலம் போல
போலல்ல. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். உனக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தந்து உன்னை புறப்படும் போது பார்த்தேன்னா உனக்கு நல்ல தெளிவோடு அனுப்புவார். டல்லா தொழில் செய்து கொண்டிருந்ததுக்கு பார்க்கிலும் இப்போ நீ ஃப்ரெஷ்ஷாக போய் எல்லாவற்றையும் சாதிக்கிறவனாக இருப்பாய். ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம்.